பிரியமானவர்களே, பைபிளை வாசிக்க 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 இந்த வசனம் உங்களோடு கூட பேசும். அந்த வசனத்தை வைத்து ஜெபிக்க 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 உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். என்னுடைய தாய், தெரியும், திருநெல்வேலி பக்கத்துல திசையன் விளைங்கிற ஒரு கிராமத்துல எங்களுடைய பெற்றோர் வசித்து வந்தார்கள். என்னுடைய தாய் அந்த நாட்கள்ல இருந்து எங்க அப்பா அம்மா அம்மா பைபிள்ல வாசிக்கிறத டெய்லி வாசிப்பாங்க. காலையில நாங்க முழிக்கும் போதே பார்த்தா எங்க அம்மா அப்பா ஒண்ணு முழங்கால நிற்பாங்க, இல்லைன்னா பைபிள்ல இருப்பாங்க. அப்படிதான் நான் பார்த்தேன். அப்ப எங்களுக்கு 12 பேர் எங்கள் குடும்பத்துல. ஆனா பைபிள் வாசித்து ஜபம் பண்ணி அந்த வசனத்தை எங்களையும் வாசிக்க வச்சு, எங்களையும் அந்த பாதையில நடத்தி, வசனங்களை ஒப்புவிக்க வச்சு, படிச்சு மனப்பாடம் பண்ணி அவங்கள்ட்ட ஒப்பிக்கணும். அந்த மாதிரி எல்லாம் படிச்சு, அது மாத்திரமல்ல வசனத்தை சொல்லி 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 ஜோம் பண்ணுவாங்க. ஜோமணி ஜோமணி, என் பிள்ளைங்க இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் என்று சொல்லி ஜோமன்னதுனாலதான் கர்த்தருடைய கிருபை ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் என் பெற்றோருடைய அந்த பைபிள் ரீடிங் இன்னைக்கு கர்த்தர் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமேன். ஊழியத்துல அவ்வளோ இன்வால்மெண்டா கர்த்தர் வைத்திருக்கிறார் ஒவ்வொரு குடும்பத்தையும். அப்போ உண்மையிலே நம்ம பைபிளை நல்லா வாசித்தால் கர்த்தர் நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்.